He says, offer, next words, offer next the sacrifices of righteousness. number one, number one, number கோபம் கோபம் வரும் வரும் பாவம் இதயத்தை அமைதிப்படுத்தி தியானத்தில் இறங்கிடு சிந்தனை சலசலப்புக்கு of கொடுக்காத மூன்றாவது இப்படி சொல்றார் நீதிமானின் பலிகளை நீங்கள் செலுத்த வேண்டும் ஆமேன் இப்படி சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட முடிச்சிட்டேன் கோபப்படும்போது நீங்கள் தீமைகளை சிந்திப்பதை காட்டிலும் நலமானவைகளை தியானித்து கொண்டு நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து அல்லது எங்கேயோ நீங்கள் நீதிமானுக்கு உரிய பலன்களாகிய ஆராதனையை நீங்கள் செலுத்துங்கள் பாஸ்டர் எல்லாரும் எனக்கு விரோதமாக இருக்காங்க ஆராதனை செய் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா இது இது வேதத்தினுடைய ஆழமான சத்தியத்தை தாவீது அழகா ஒன்று கோபம் வரும் மனுஷனா கோபம் வரும் ஆனால் பாவம் செய்ய அதை பின்வாங்கிக்கோ நம்பர் டூ அமைதிப்படு உன் தியானம் வித்தியாசமாக இருக்கட்டும் மூன்று இதெல்லாம் நடக்கும் போது அவங்க திட்டம் தீட்டும் போது பட்டயத்து உருவி நிற்கும் போது உன்னை துரத்தை நினைக்கும் போது உன்னை இல்லாமலாக்க நினைக்கும் போது நீ அவர்களுக்கேற்ற கனிகளை காண்பிக்காமல் நீ ஒன்றை செய் நீதிமானுக்கு ஒரு கனி உண்டு அது வேறொன்றுமல்ல ஆராதனை உங்களுக்கு தெரியும் நான் சொல்ல வேணாம் பைபிளில் எத்தனை எக்ஸாம்பிள் ஒன்று இ காலத்தில் சத்துருக்கள் சூழ்ந்து வந்து நின்றபோது அவர்களை மிஞ்சக்கூடிய சரீர பலன் இல்லாத சேனையாக இஸ்ரோவேல் இருந்த போது யூதாவில் ஒன்றை தான் செய்தார்கள் அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள் கர்த்தர் நல்லவர் அவரை தூதியுங்கள் அவர் கிருவை என்றும் தேவனை ஆராதித்தார்களே உங்களுக்கு தெரியாத சரித்திரம் ஆராதனை முடிஞ்ச போது கர்த்தர் முடிச்சாருங்க யுத்தத்தை இப்படி சொல்லட்டுமா கோபப்படும் போது ஆயுதத்தை நீ எடுக்காத அவரை கையை உயர்த்தி ஆராதிச்சா அவங்கள கர்த்தரை முடிச்சிருவாரு ஆனால் ஆயுதத்தை நீ எடுத்தா உங்கள் யுத்தம் தோல்வியாக மாறிடும் ஒரு சொல்ல மாட்டீங்களா எத்தனை பேர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க உன் பட்டயத்தை தூக்காத நிகாலி ஏன்னா அவன் உன்னை விட பலசாலி அவன் உன்னை ஏதாவது முடிச்சிடுவான் ஆனால் அதை விட உனக்கு உங்களுக்கும் எனக்கும் பவர்ஃபுல் ஆயுதம் நீதிமானின் பலி எங்கேயாவது போ வீட்டுக்கு போ சர்ச்சுக்கு போய் எங்கேயாவது மொட்டை கால் போட்டு ரெண்டு கையை உயர்த்தி பழைய ரெண்டு பாட்டை எடுத்து பாடி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா இதயத்தை அமைதிப்படுத்தி கோபத்தின் செயல்களையும் கனிகளையும் வெளிப்படுத்தாமல் விதைக்காமல் நீங்கள் பின்வாங்கி கொண்டு படுக்கையில் கூட தியானம் உள்ளவர்களாக நீங்கள் ஆராதிக்கிறவளாய் மாறினால் இந்த யுத்தம் உங்களுடையதல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது அவரே சொல்ல மாட்டீங்களா கோபம் வராமல் நம்ம இருக்க முடியுமாங்க நீங்களாம் ரொம்ப நல்லவங்க ஓகே எனக்கு வருது ஆனால் வந்தபோதெல்லாம் வந்த வண்ணமாய் நான் செயல்பட்டிருந்தா என்றைக்கே நான் இல்லாமல் போயிருப்பேன் அந்த கோபத்தை கூட பின்வாங்கி கொண்டு அதில் பாவம் செய்யாமல் தீங்கு சொன்னவர்களும் நிந்தித்தவர்களும் நிந்திக்கட்டும் என்று தியானத்திலும் வளர்ச்சியிலும் வசனத்திலும் இருந்து கர்த்தரை ஆராதித்து இந்த மரக்கம் நின்றபடினால் இம்மட்டும் எபினேசருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்னை கேட்கிற அன்பானவர்களே மனிதர்களும் சத்துருக்களும் உங்களுக்கு விரோதமாய் வரும்போது கோபம் வருவது சகஜம் பட் டோன்ட் சின் Number two, meditate in your heart. Be still, be quiet. Loudness reaction a matading. Quietness reaction a mating. Katrumala Offer the sacrifice of righteousness. Amen. just worship him, adore him, praise him, offer the sacrifice of praise. Be in his presence. Seek his goodness. Seek his face. Allow the Holy Spirit to occupy your house. Amen. உங்கள் வீடு சுற்றிலும் உங்களுக்கு பல போராட்டங்களை பார்க்கும்போது அதையும் இதையும் சொல்லி நம்மளும் சலசலப்பை இன்க்ரீஸ் பண்ணுவதை விட கொஞ்சம் எல்லாரையும் அமுச்சிட்டு கதவு பூட்டிட்டு எந்த வருஷப்பு கிடைக்கலாம் எங்களுதாவது போட்டுக்கோங்க முட்டிக்கால் போட்டு ரெண்டு பாட்டை நல்லா பாடி ரெண்டு பைபிள் வசனத்தை சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் ஆராதனை முடிச்சுட்டு அழுதுட்டு அது அமைதியாக சத்ரு அந்த பக்கம் நிற்கட்டும் என்ன வேணால் சொல்லட்டோன்னு ஓரமாக போயிருங்களேன் உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட்ட வரலாறு இல்லை பிரித்தெடுக்கப்பட்டவனை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறவர் உன் யுத்தத்தை ஜெயமாய் மாற்றுவார் ஸோ நம்பர் ஒன் பி ஆங்க்ரி பட் do நாட் சின் நம்பர் டூ பி ஸ்டில் அண்ட் meditate இன் your ஹார்ட் And நம்பர் த்ரீ யூ ஹாவ் டு ஆஃபர் த sacrifice ஆஃப் the ரைச் எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை துன்பத்தில் தேடுவீங்க நீங்கள் இருக்கும் இடமே ஆலயமாக மாறிடுங்க ரெண்டு அல்லது மூன்று பேரை நாமத்தில் எங்கே கூடினாலும் அவர்கள் நடுப்பே இருப்பேன் என்று சொன்னவர் நடுவில் வந்து யுத்தத்தை எடுப்பார் கோபம் 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 என்பது நான் இப்படி படிக்கிறேன் நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு ஒருத்தர் மேலே கோபம் அப்படின்னா நான் எழுந்து நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு நான் செய்யும் போது அது என்ன தெரியுமா காட்டுக்கிறது சுயநலம் ஆமே நான் ஏன் தெரியுமா அவன் அகெயின்ஸ்டாக போகிறேன் ஏன் தெரியுமா பட்டயத்தை எடுக்கிறேன் ஏன் தெரியுமா அவன் செஞ்ச மாதிரி நான் செய்கிறேன் ஏன்னா எனக்குள்ளே தோண்டுகிற என் உணர்ச்சிகளை நான் திருப்திப்படுத்த நினைக்கிறேன் இருக்கேன் யாருமே உங்களால் கோபமே வராதவங்கள நீங்களாம் கோபம் வரும்போதுங்க நம்ம ஏன் ரியாக்ட் பண்ணுறோன்னா நான் பண்ணுறேன் பார் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது உங்கள் சுயநலத்துக்கு நீங்கள் ஆகாரம் கொடுக்குறீங்க ஆனால் ஆராதனை என்பது சுயநலம் அல்ல இனி வாழ்வது நான் அல்ல நீயே என்று கைய உயர்த்தும் போது தாவியதுனுடைய ஆழத்தை பார்த்தீங்களா நான் கோபப்படுகிறேன் ஆனால் நான் பாவம் செய்யாமல் இருந்து ஜெயிக்கணும்னா என் கோபத்தினுடைய உணர்வுகளுக்கு நான் ஆகாரம் கொடுத்தா அது என்னுடைய தீய செயல் மாறாக நான் கைய உயர்த்தி நீதியின் ஆராதனை செலுத்தினா அமேன் அது என் சுயநலத்துக்கு ஆகாரம் அல்ல அது தேவனுக்கு ஆகாரம் நான் என்னுடைய சிந்தனையை என்னை விட்டு திருப்பி தேவன் மேலே வைத்து விடுகிறேன் பி angry பட் ஒர்ஷிப் ஒரு லே சொல்ல மாட்டீங்களா ஹலோ லூயா ஒர்ஷிப் இஸ் செல்ஃப்லெஸ் என் நான் அல்ல ஆல் டு ஜீஸஸ் இனி நான் அல்ல நீயே என்று சொல்வது ஸோ டோன் மினி ஆங்க்ரி டோன்ட்ஸ் இன் மெடிட்டேட் ஒர்ஷிப் அண்ட் ஃபைனலி ஃபோர்த் வேர்டு இப்படி சொல்லி நான் முடிச்சிடுறேன் ஜெஸ் அ ஷார்ட் டிவோஷன் இப்படி சொல்கிறார் அண்ட் புட் யுவர் ட்ரஸ்ட் இன் த லார்டு எவ்வளோ நாலு அழகான வார்த்தை கொடுத்தார் கோமாறு ஆனால் பாவம் செய்யாத நம்பர் டூ மெடிடேட்டின் யுர் ஹார்ட் பீ ஸ்டில் நம்பர் த்ரீ ஆராதனை செலுத்த ஆஃபர் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் ரைசன் நம்பர் ஃபோர் இப்படி புட் யோர் ட்ரஸ்ட் இன் த லார்டு புட் யுர் ட்ரஸ்ட் இன் த லார்டு உங்கள் நம்பிக்கையை நீங்கள் யார் மேலே வைக்கணும் கர்த்தர் மேலே வைக்கணும் ஐ மீன் உங்கள் மகிமையை வெட்கமாய் மாற்ற நினைக்கிறவர்கள் மனித புத்திரர்கள் உங்களுக்கு செய்யும் செய்யும்போது அமீன் நீங்கள் ஏன் அவங்கள இவங்களை பார்த்து சலசலப்படைஞ்சு இவன் அப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான் இவன் இப்படி பண்ணுறான் என்று உங்கள் சிந்தனையை அவங்க மேலே வைக்காமல் ஏன் மேலே நம்பிக்கையாரு நான் உன்னை கைவிட மாட்டேன் ஒரு அள்ளி சொல்ல மாட்டீங்களா உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையோடு முடிச்சிட்றேன் தாவிதே அப்சுலமாக இருக்கட்டும் ஷிமையாக இருக்கட்டும் அகிதோப்பிலாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் அவர்களெல்லாம் உனக்கு விரோதமாக எழும்பும்போது தாவிது கொண்டு தெரியும் இவர்களெல்லாம் சாதாரண மனிதர்கள் தான் எந்த எத்தனை நாள் தான் நீ நிலை நிற்க முடியும் ஆனால் நான் நம்பி இருக்கிற என் தேவன் நித்திய இருக்கிறார் உங்களோடு யாரேனும் வழக்காடும் போது போராடும் போது நீங்கள் வழக்காடக்கூடாது ஏன்னா அவங்க சாதாரண மனிதர்கள் தான் இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருப்பானா என்று தெரியாது அவனை நினைச்சி வேதனைப்பட்டு அவனோடு போராடுவதை விட உன் தேவாதி தேவனின் பாதத்தில் அர்ப்பணித்து காத்துரு கர்த்தர் எல்லாத்தையும் கியூ வரிசையில் கரெக்டாக முடிப்பார் ஒரு கேட்டேன் நான் பீப்புள் கேன் டூ மச் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் தேவப்பிள்ளைங்கன்னா கையை உயர்த்தங்க உங்களை பார்த்து சொல்கிறேன் நீங்கள் தேவப்பிள்ளைகளா உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ என்ன பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது அவங்க சாதாரண மனிதர்கள் தான் அவங்க ஒன்றும் நிலைச்சிருக்கிறவங்க கிடையாது ஒத்தனை ரொம்ப நாள் அவங்க உங்களுக்கு எதுவும் தீங்கு செஞ்சுட்டு இருக்க அவங்க கருத்தர் விட மாட்டாரு தே ஆர் ஜஸ்ட் ஆர்டினரி மேன் அண்ட் ஆர்டினரி உமன் அண்ட் தே கேன் நாட் லிவ் ஃபார் எவர் பட் நான் ஆராதிக்கிற தெய்வம் நித்திய நித்திய காலம் தெய்வமாக இருக்கிறார் அவரை நான் நம்பி இருக்கிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் பலத்தவரலையே சொல்ல மாட்டீங்களா இன்னைக்கு யுத்தத்தை அவர் கையில் கொடுத்துட்டு ஆமே அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாயிருந்து அவருக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னா நீங்கள் கழுகுகளை போல சட்டை அடித்து உயர எழும்புவீர்கள் உங்களை கைவிட மாட்டார் ஆமே ஆவிக்குரிய யுத்தங்களில் ஜெயிப்பேன்னு சொல்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா ஹலோ லோயா ஸோ இப்படி நினைக்கிறேன் ஆவிக்குரிய ஒரு யுத்தம் எனக்கு வரும்போது என் மாமிசத்தின் கோபங்கள் கிளறப்படுகின்ற யுத்தம் எனக்கு வரும்போது நான் ஜெயிப்பது எப்படின்னு இந்த ரெண்டு வசனத்தில் நாலு புள்ளிகளை தாவித அழகாசல ஒன்று கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது ரெண்டு அமைதியாயிருந்த தியானத்தை இதய தியானத்தில் அமைதியாயிரு மூன்று நீதியின் ஆராதனை செலுத்தி கொண்டு நான்காவது என்னையே நம்பி காத்திரு சீக்கிரம் அப்சலோமனா என்றார்